ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோலார் மெக்கானிக் பேசுகிறேன். இது எமாகா ஹெட்செட். இது வந்து சைன் ஸ்பைட் தான் மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து லிங்க்லாம் வராது. இதை நம்ம எப்படி கைட்டி மாற்றோம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். மேலே வர கவரை கட்டிக்கணும். இது வந்து 5 போல்டு வரும். இந்த பக்கம் 5 வரும், அந்த பக்கம் 2 வரும். ஹெட்டு சைன் போல்டு. சைன் ஸ்பைட் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இது. நம்ம சின்ன கடை லூஸ் பண்ணி கட்டிக்கணும். நான் சின்ன ஸ்பைடு கட்ட முடியும். ஹெய்டன்ஸ் போல்டு கட்டி லூஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துடும். நம்ம சின்ன அதை கட்டியாச்சு. சின்ன ஸ்பைடை கட்டிக்கலாம். எல்லோரும் முக்கியமான தகவல்னால், சில சாக்காப்ஜி ஒரு போல்டு கண்டாது, இதோட கண்டில்லை. ஆனால் நம்ம எப்படி இப்போ கட்டி மாட்டோம்னா வீட்டு இது ஹெய்டன்ஸ் போல்டுலாம் கட்டினோம். வீல் யூஸ் பண்ணிக்கலாம். வீல் அந்த ட்ரம் போல்டு, பிரேக்கு, ராடு இதெல்லாம் லூஸ் பண்ணி கேட்டிங்கண்ணா. அந்த கவரை கேட்டிங்க வெளியே, கவர் விளையாடுப்பா. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கேட்டது. ஓகே, வீல் ஐசில் பிடிங்கலாம். சைனை தொட்டு வீல் ஐசில் பிடிங்கிட்டு அப்படியே வீலை செட்டாக வெளியேற்றணும். ஏன்னா இப்படி மாற்றுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வீலாக்சியில் ஸ்டக் ஆகிட்டுது. அதனால் ஒரு சின்ன பஞ்சஸ் தட்டுப்பா. தட்டேஜ் வந்துச்சு. நீங்கள் உள்ளே ஒரு புஷ் வரும், இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். வீலை விளையாடுப்பா. பிரேக் ஷூ கேட்டு, பிரேக் ஷிப் தான் மாற்றிக்கிறாங்க. பேரிங் நல்லாயிருக்கு. ஏன்னா ஸ்பைட் பேரிங் செக் பண்ணோம், உள்ளே ஒரு புஷ் வரும், அதுவும் செக் பண்ணோம். தட்டு பாருங்கள், இது உள்ளே புஷ் வரும். இது போடாமல் மாட்டிங்கன்னா வீல் டைட்டாக பிடிக்கும். வீல் டைட் பண்ணிங்கன்னா புஷ்ஷு கம்பல்சரி. இதில் ஏன்னா சில பேர் புஷ் ஆனால் பக்கத்தில் இதில் இருந்தால் மறந்துட்டு அப்படியே மாட்டுருவாங்க. இந்த புஷ்ஷு கம்பல்சரி பண்ணோம். பேரிங் நல்லாயிருக்கு. லூஸ் பண்ணுவா. 12 சைஸ் பேனர் இருக்குது. ரிஞ்சு போடணும். அப்படி ஸ்லிப் ஆகிறோம்னா நம்ம பிட்டு போட்டுக்கலாம். எப்பயுமே ஹெட்செட் வந்து இந்த லோவர் ஆன் இதெல்லாம் போகிறதோட நம்ம எவ்வளோ போட்டால் ஓரளவுக்கு போகிறாள். ஏன்னா இதெல்லாம் கைட்டி மாறது கஷ்டம். ஸ்பென்ற மாதிரி கிடையாது. இதெல்லாம் கைட்டி போனால் லேபர்ஸ் அது அதிகமாக கேட்பாங்க. ஆனால் ஸ்டே கைட்டி மாறணும் இதுக்கு. லூஸ் பண்ண லூஸ் பண்ண போட்ட போனேன். இந்த 12 சைஸ் பிட்டு, ஆனால் அது 2 போல் ஸ்லிப் ஆகுது. அதனால தான் லூஸ் பண்ணேன். இந்த பாருங்கள், சேஞ்ச் பண்ணது எம்மாகா தான். நம்ம எப்பவுமே எம்மாகா எந்த வண்டிக்கும் கம்பெனி தான் போடும். ஏன்னா லோக்கலில் என்ன போட்டால் ரீகம்பெனி கம்பல்சரி வரும். இந்த பாருங்கள், ஒரு டைட் பண்ண மாட்டேன் அப்படாம. வீடியோலேருந்து தந்தால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த ஸ்பைட்லாம் பேரிங் போயிட்டு தான் கம்பல்சரி மாற்றிக்கணும். பாருங்கள் டைட் பண்ணுறாரு. ஃபுல் டைட் போடணும் இதுக்கெலாம். இங்கே 17 பிட்டு. இந்த சாக்காச்சோல் போட்டு லூஸ் ஆகலை. இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணுறோம். நம்ம கேட்டால் வெள்ளி சாப்பில் கொடுத்து கட்டிகிட்ருப்போம். எதுக்கு அதெல்லாம் கட்டினுங்கிறது சொல்லிட்டு தான். கஸ்டமர் வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் போனால் லேபர்ஸ் தரத்துக்கு கஷ்டப்படுவாங்க. நம்ம 300 கேட்டால் 200 கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. வெள்ளி சாப்பிட நம்ம கேஸ் வெல்லிங் பண்ணி எத்தனை 100 கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டே போல்டு லூஸ் பண்ணி கேட்டிங்க. நெட்டு ஸ்டே ஆஃப் ஐசில் தட்டிங்க. அந்த பக்கம் நம்ம அதை கட்டாமே கட்டலாம். ஒரு போல்டு கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டே வழக்காக இதுமாதிரி வெளியேற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் வச்சு தூக்குனீங்க, நல்லா ஸ்டே வெளியே வந்துடும். இந்த பாருங்கள் வந்துச்சு. பாருங்கள், கட்டே தேவையில்ல, நல்லா செயின் கட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி புது செயினை போட்டு ஸ்டேக்கு வர புஷ் வச்சு போட்டு ஸ்டே ஆக்சியில் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை.
அதை நான் கைண்டாக தான் சொல்கிறேன். அது கைண்டிச்சுனா நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அந்த கைண்டில் இந்த ஒன்றில் நான் ரொம்ப துருப்பிச்சு போயிது. அவ்வளோதான், இப்படியே போட்டு நம்ம ஸ்டே பூச்சி வச்சு திருப்பி அதே மாதிரி லாக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த பாருங்கள் போடாச்சு செயின். ஏன்னா அந்த போல்டு கைண்டில் அந்த ஒரு காரணம் தான். ஏன்னா நம்ம இந்த வேலையை செஞ்சாலே லேபர் சார்ஜ் வந்து கம்மியாக தான் தராங்க. எல்லாம் வந்து ஸ்பெண்ட்ரு ஃபேஷன் பண்ண வச்சுருக்காங்க இந்த வண்டி. இது எவ்வளோ வேலை வாங்குதுன்னு பாருங்கள். சின்ன ஸ்பைட் மாட்டிட்டு அதே மாதிரி ஸ்டேவை தள்ளிட்டு வீட்டில் ஸ்டே ஆக்சியல் போட்டு வண்டி தான். இது சிம்பிள் மெத்தடு தான். இந்த வந்து நீங்கள் யாரும் பயப்படுத்தல, பெரிய வேலைலாம் கிடையாது, சிம்பிளாகவே பண்ணலாம். வீலாக்சியல் நெட்டு போட்டு ஃபஸ்ட்டாக டைட் பண்ணுறோங்க, ஏன்னா அப்புறம் நம்ம மறந்துடும். வீலாக்சியல் தட்டிட்டு நெட்டு போட்டு அந்த பக்கம் டைட் பண்ணிடணும். அதுமாதிரி அந்த ஸ்டேக் பார்த்து ரெண்டு புஷ் வரும், அந்த புஷ் கரெக்டாக போடணும் உள்ள. அது போட்டால் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஆகும் ஸ்டே. அது நீங்கள் போடாமல் டைட் பண்ணிங்கன்னா ஸ்டே ஆக்ஷன் ஆகாது, வண்டி ஓடி ஒதிரி ஒதிரி போகிற மாதிரி இருக்கும். இதுமாதிரி சைனா ஜிஸ்டை வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபுல்லாக. பிரேக் ஷூ க்ளீன் பண்ணி நல்லா இருக்குது. வீல் ஐசில் போட்டு அது கிரீஸ்லாம் போட்டு வீல் எடுப்பா. வீலெலாம் க்ளீன் பண்ணிச்சு. ஸ்பேட் உள்ள அந்த புஷ்ஷு போனாலும் போட வச்சுட்டு வரோம். அதனால் நீங்கள் அப்படியே மாற்ற போகிறீங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டே செயின் மாட்டிக்கணும். வீல் நல்லா உள்ள தள்ளிட்டு செயின் மாட்டிக்கிறேன். இது லிங்க்கு வந்தால் வருஷம் மாடல் லிங்க்கு வரும், ஈஸியாக இருக்கும். இனிமேல் அதுக்கு மேலே வர மாடலில் லிங்க்கு தரல. இப்போ எல்லாத்துலேயுமே லிங்க் வரல. இந்த சிபி ஷைனு எல்லாத்தையுமே நீத்திட்டாங்க லிங்க்கு கொடுக்குறது. புஷ்ஷு போடணும் கம்பல்சரி சயின்ஸ் ஃபைல். இந்த பக்கம் ஒரு புஷ்ஷு, உள்ள ஒரு புஷ்ஷு வரும், வீல் புஷ்ஷு, மூணு புஷ் வரும் இதில். பத்தாறு வயல் ஆசை தட்டுப்பா. தட்டியாச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் வீல் புஷ் வைக்கணும். கட்டே அவ்வளோதாங்க, சைன் ஸ்பைட் மாட்டியாச்சு. இனிமேல் நம்ம வீல் போல்டு, ட்ரம் போல்டு, பிரேக்கு ராட்லாம் மாட்டால் வேலை முடிஞ்சுது. இது மாதிரி ஸ்டே புஷ் வந்து கைண்டாத வண்டிக்கு இது மாதிரி சிம்பிளாக மாட்டலாம். ஏன்னா அந்த சேகப்ஜர் போல்டு நிறையா ஒன்றில் கைண்டது இல்லை எபிசோடில். நான் இப்படி சிம்பிளாக மாட்டுறதுக்காக இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைன் ஸ்பைட்லாம் மாடியாச்சு. இந்த மாதிரி சின்ன ஸ்பைட் இது மாதிரி போட்டு போல்டு டைட் பண்ணிவிட்டு கீர் போட்டு இதை ஃபுல் டைட் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே கவர்லாம் போட்டு லாக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைன் ஸ்பைட் மாடியாச்சு. இது வந்து சைன் அட்ஜஸ்ட் வந்து ரெண்டு பக்கம் கரெக்டாக டைட் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயம் இதில். இதுமாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா கோலார் மெக்கானிக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள் கவர்லாம் மாட்டியாச்சு, வேலை முடிஞ்சு.